சங்காதலி உடனுடைய வாசீஸ்வர சுவாமி தேவஸ்தானம். இது வந்து கரிகால சோழனால் இரண்டாம் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கோயில். சிஞான சம்பந்தன் சுந்தரர் திருநாவுக்கரசர் மூவரால் பாடல் பெற்றது. இங்கு விநாயகர் சபை வந்து 11 விநாயகர் 11 இருந்தாலே நமக்கு லாபஸ்தானம். கேதுக்கு அதிபதி விநாயகர். இங்கே 11 விநாயகருக்கு சங்கர சக்தி மிக சிறப்பாகவும் நல்ல முறையிலும் நன்றாகவும் நிறைய மக்கள் கூடி நல்ல அழகாக தரிசனம் செய்து வசதியாக இருக்கிறது. மற்ற குணை வினைகள் தீர்த்துக்கோசம் பெருமாள் வந்து குபேரங்கிட்ட கடன் வாங்கி மீள முடியாத இந்த காரணத்தால் சிவபூஜை பண்ணி என்ன காரணம்னு கேட்டதுக்கு சிவபெருமான் சொன்னார், 11 செல்வங்களில் 11 செல்வம் உங்கள் கையில் போய் கைவிட்டுருக்கு, மீதி 5 செல்வங்கள் இருக்கிறதுனால ஏகாதச பூஜை, ஏகாதசன்னா 11, ஏகாதச பூஜை பண்ணினா அந்த மீண்ட செல்வங்கள் வந்து சேரும் என்று கொஞ்சம் விளக்கமாக சொல்லி முடித்தார். உடனே பெருமாள் மகாவிஷ்ணு வந்து இங்கே பூஜை பண்ணிருக்கார். 11 விநாயகர் நினச்சி 11 கணபதி வந்து 11 லாபஸ்தானத்தால் 11 கணபதி ஏகாதச பூஜை பண்ணதால் மீண்டும் அந்த செல்வத்தை அவர் பெற்றார். அதனால் வேண்டி இந்த இடத்துல வந்து சுழராஜா 11 கணபதி அமைத்து இந்த திருத்தலத்தில் வந்து வரவாள் பின்னால் வரவாளுக்கு எல்லாருக்கும் வினைகள், எந்த வினைகளாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் 11 தேங்காய்கள் மாலையை போட்டு
பதினோரு வாழைப்பழங்கள் சாத்தி சுவாமிக்கு அருகம்பில் மாலை சாத்தி பதினோரு நெய்தீபங்கள் ஏற்றி விநாயகரை வழிபடுத்து வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா இடத்துலையும் நிறைய பேர் சங்கம் சந்திக்கு திங்கட்கிழமை வேலைக்கிழமை வந்து அந்த மாலையை சாத்தி சாமிக்கு அருள் பெற்றுவிடுவார், எல்லாம் சென்று விடுவார்கள். மற்றபடி இந்த கோயில் என்ன கேட்டினா, சாமி வந்து சுயம்புமூர்த்தி, சாமி பேர் வந்து வாசீஸ்வரன் பேர், தங்காதலி உடனே அம்பாள் பேர் தங்காதலின் பேர், சம்பந்தர் வச்ச பேர் அது, தன் காதலியும் தாம வாழும் பாசுரன்னு சின்ன சம்பந்தர் பாடியிருக்கார். அதனால் வந்து இந்த கோயில் வந்து தங்காதலி உடனே வாசீஸ்வர சுவாமி தேவஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த சுவாமி சுயம்பாளத்தால் தீண்டா திருமேனி, சாமியை வந்து மாணவர்களும் தொடாமல் பூஜை பண்ணுறது, கீழே ஆவடியாரெல்லாம் தொடுவோம், எல்லாம் அபிஷேகமும் நடைபெறும் அந்த கோயிலில். மற்றபடி மூங்கில் தலைவரிச்சு அந்த கோயிலில் காளி வந்து சொர்ண காலையில் தொட்டு கொடிம்பகத்து பக்கத்தில் இருக்கா. இங்கே இந்த ராஜா வந்து பேரரசர் கரிகாலன்றவர், இந்த பக்கம் சண்டைக்கு வரும்போது சிவபக்தி அதிகம் உடையவர், அவர் இந்த காட்டில் படுத்துட்டு ஈஸ்வரன் நினச்சி அழுதாராம். பேரரசர் காட்டில் படுக்க வைக்க என்னப்பான்னு கேட்டாராம். அது சொன்னால் நானே இங்கே இருக்க வந்து பாருனாராம். அந்த மூங்கிலை வெட்டும் போது சுவாமிக்கு சிதசலியும் சைடு பாதம்லையும் அடிபட்டுருக்கு, மூங்கில் பின்னி வளர்ந்ததால் வெட்டி எடுக்கும்போது சிரமப்பட்டு எடுத்திருக்காரு, அதனால் சாமி கொஞ்சம் மேலே அடிபட்டுருக்கும். அதனால் வந்து இந்த சுவாமிக்கு வந்து திருண்டா திருமேனி சாமி துடாமல் போய் பண்ணால் அந்த காலத்துல பெரியவா நாள் வந்து அதை அப்படியே அமைச்சு வச்சுருக்காள். இந்த இடத்துல வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து அம்பாளுக்கு தான் முதல் அபிஷேகம், அம்பாலே சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு ஐதீகம், அதனால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, நாலு கால பூஜை நடக்கிறது. இது திருத்தணி தேவஸ்தானம், இது திருத்தணி மெயின்டைன் பண்ணுறான், அவள் தான் மெயின் இந்த இடத்துக்கு ஆஃபீஸு. அதனால் அவருடைய திருத்தணி உபகோயில் இது, 22 கோயில் இது ஒரு உபகோயில் இந்த கோயில், அந்த மாதிரி அமைச்சர் கோயில். இங்கே வந்து இப்போ இப்போ வந்து 18/4/2019 வந்து மிக விமர்சையாக திரு கும்பாபிஷேகம் திருக்குழு மூலத்து விழா கும்பாபிஷேகம் இனிமையாக நடைபெற்றது.